This video is sponsored by The Stitches, made in Madras. அனைவருக்கும் வணக்கம். படத்தில் வந்து 5 பாட்டு 4 பாட்டு வந்து ஒரு பாட்டு வந்து ப்ரோமோ சாங், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தது. இது போக 4 பாட்டு இருக்கு. படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுறது வந்து பாட்டை விட பிஜிஎம் தான். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படம் ஃபுல்லாக ஆக்ஷன், டைட்டில் மட்டும் இல்லை, படம் ஃபுல்லாகவே ஃபைட் தான். ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஃபுல்லாகவே ஆக்ஷனாக தான் இருக்கும். ஸோ ரீரெக்கார்டிங் தான் இந்த படத்தில் கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருந்துச்சு. போன தொடர்ந்து பண்ணிருக்க படங்கள்லாம் வந்து நல்லா ஆதரவு தந்துட்டுருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. போன கோமாளிக்கு வந்து நல்ல ரிவ்யூஸ்லாம் எழுதியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் அந்த ஆக்ஷன் ப்ரோமோ சாங்கில் என் கூட ரெண்டு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸ்க்ரீனில். புதுசாக பால் பி சைலஸ்னு ஒரு ஆப்பர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஆம்பளை படத்தில் நான் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் பண்ணியிருந்தேன். ஸோ தொடர்ந்து எனக்கு மட்டும் இல்லை, நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீனில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய கரியர் பூஸ்டாக இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றதுக்காக சுந்தர்னாக்கு, விஷால்னாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்ஷன் வாங்க, தியேட்டரில் பாருங்கள், ஜாலியாக இருக்கும், ஃபைட் ஃபுல்லாக ஃபைட். ஸோ நன்றி. ஸோ என்னோடய படம் வந்துட்டுருக்கு, என் ப்ரொடியூசர் சுந்தர் நான் வந்து நான் சிரித்தால் என்னோடய இது வந்து படம் வந்து டிசம்பரில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக புஷ் பண்ணிருக்கோம். ஸோ அதோடய ப்ரொடியூசரும் சுந்தர்னா தான். ஸோ அதுக்கும் நன்றிண்ணா, ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, மியூசிக் டைரக்ஷனாக வச்சுருக்கீங்க. ஸோ எல்லா படமும் நன்றிண்ணா. இது வந்து இந்த படம் என்னோடய ஒரு கனவு படம்னு ஒன்று சொல்லலாம். எனக்கு ரொம்ப நாளாக வந்து இப்படி ஒரு படம் எடுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய கமர்ஷியல் என்டர்டெய்னர்ஸ் நிறையா படம் பண்ணியிருக்கேன், அது நீ கூட ஒரு இன்டர்வியூவில் கூட வந்துச்சு. நிறைய பேர் வந்து என் படம் ஒவ்வொன்றும் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இது உங்கள் படம் மாதிரியே இல்லைன்னு கேட்பாங்க. முதல் முதலாக என்னோடய முதல் படம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு வில்லேஜ் படம். நான் லைஃப்பில் அதுக்கு முன்னாடி வில்லேஜே பார்த்ததில்ல, அஸ்டினேட்டாக இருக்கும்போது ஒரு தடவை ஒரு தடவை பார்த்தது தான். அப்போ என் ஃபேமிலியில் கேட்டாங்க, என்னடா அது உங்க படம் மாதிரி இல்லையே, உனக்கு என்ன வில்லேஜ் பற்றி தெரியும் நாங்கள். அடுத்து உள்ள தெளிதாக பண்ணும்போது அதே தான் என்கிட்ட கேட்டாங்க, இது உங்கள் படம் மாதிரி இல்லையே அப்படின்ட்டு. ஏன்னா லைஃப்பில் நான் ரியல் லைஃப்பில் ரொம்ப சீரியஸாக இருப்பேன், நீ எப்படி காமெடி படம் எடுத்தேன். அதேமாதிரி அருணாச்சலம் ஆகட்டும், அன்பேசியம் ஆகட்டும், ஒரு பேய் படமாக எடுத்த அரண்மனை ஆகட்டும், ஒரு ரோம்காமா ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வச்சு தீயா வேலை செய்யணுமா, இல்லை ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு கேஷில் எடுத்த கலகலக் மாதிரி ஒரு காமெடி ஆகட்டும், இல்லை ஒரு நிறைய ஆக்ஷன் காமெடிலாம் வச்சுருந்த கிரி, இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலையும் நான் வந்து ரொம்ப மேக்ஸிமம் நான் எதிர்நோக்கிற கேள்வி இதாக, இது பார்த்தா உங்கள் படம் மாதிரி இல்லையான்ட்டு. ஒரு சைடில் நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், எனக்கு என்ன மாதிரி படம் தான் என் படம்னு எனக்கே தெரியல. அப்புறம் தான் யோசித்தேன், ஒரு சர்க்கஸில் பர்ஃபார்ம் இருந்தால் அவனுக்கு தான் எல்லா தொழிலும் தெரியும், எல்லாமே பண்ண தெரியும்ன்ட்டு. ஸோ அந்த ஹியூமர் தான் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் எனக்கு. அது பண்ணும்போது மற்றது பண்ணுறது கொஞ்சம் சுலபமாக இருக்குன்னு தோணுச்சு. ஆனாலும் மனசு ஒரு குறையினா முழுக்க முழுக்க ஒரு விஷுவலாக ஃபுல்லாக ஒரு அவுட்ரைட் ஒரு ஆக்ஷன் மூவி. ஆக்ஷன்னா வந்து ரியல் ஆக்ஷன். நிறையா நம்ம படத்தில் வந்தால் ஹீரோ ஒரு அடி அடிப்பார், அடி அடிச்சுட்டு போய் ஈரை போய் தூங்கிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஃபைட்டர் அங்கே அடிச்சு இங்கே அடிச்சு இங்கே அடிச்சு பவுன்ஸ் ஆகி தெரிச்சு ஹை ஸ்பீடு விழுகிற வரைக்கும் போயிட்டுருக்கோம். அப்படி இல்லாமல் ஒரு ரியல், இப்போ நிறைய ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்த்து நம்ம வந்து வியப்போம், அந்த மாதிரி வந்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் வித் நைஸ் ஸ்கிரிப்டோட பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு. அப்போ தான் இந்த ஆக்ஷன் படம் ஒரு ஐடியா. இது வந்தோடனே மனசில் தோன்றது ஒரே ஹீரோ வந்து விஷால் தான். ஏன்னா ரெண்டு காரணம், அவர் தான் வந்து நான் சொன்னதெல்லாம் கேட்பார். ஒன்று இன்னொன்று என்னென்னா, இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுறதுக்கு எதுக்கு தயார் நிற்பார், அதாவது அவருக்கு ஒரு படம் ஒத்துக்கிறதுக்கு வந்து கன்வின்ஸ் பண்ணுறது கஷ்டம். அந்த படம் ஸ்கிரிப்ட்லேருந்து எவ்ரி திங் அவர் வந்து ரொம்ப இன்வால்வ், பிகாஸ் பீங்க டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாம் இருக்கிறதுனால வந்து அந்த படத்தை பற்றி கேள்விகள், அது ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி நிறைய அதை பற்றி டிஸ்கஷன் நல்லாயிருக்கும். ஒன்ஸ் ஒத்துக்கிட்டார்னா அந்த படத்துக்கு அவர் கொடுக்குற கோஆப்ரேஷன் முழுக்க முழுக்க டைரக்டரோட ஆர்டிஸ்ட். திடீர்னு ஒரு நாள் மாடியிலேருந்து குதிங்கன்னு சொன்னால் குதிச்சிருவார், என்ன எதுன்னு கேட்க மாட்டார், உண்மையாகவே இந்த படத்தில் குதிச்சிருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட். ஸோ அவர்கிட்ட தான் முதல் முதல்ல அந்த ஆக்ஷன் படம் ஒரு ஐடியா பற்றி பேசினேன். ஸோ இந்த படத்தில் நான் அவர்கிட்ட கதையாக சொன்னதை விட அந்த படத்தில் ஒரு 4 ஆக்ஷன் சீக்வன்ஸ் எந்த மாதிரி பிளான் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆக்சுவலாக முதல்ல வந்து எனக்கு கதை சொல்ல வராது, பத்ரி தான் கதை சொன்னார். அவருக்கு ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு, சார் இது என்ன இது இந்த இதுன்ட்டு. அப்புறம் மறுபடியும் நாங்கள் உட்காந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸாக பேசணும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அவர் இம்ப்ரெஸ் ஆனார், இந்த படம் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணார். ஆனால் அதுக்கப்புறம் எங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு பெரிய சவால் என்னென்னா, ஒரு நல்ல ப்ரொடியூசர். ஏன்னா அது வந்து மற்ற படம் மாதிரி கொஞ்சம் ஈஸியாக எடுக்கக்கூடிய படம் இல்லை.
பட்ஜெட் பார்த்தீங்கன்னா பெரிய பட்ஜெட், அப்புறம் ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் டீம் வேணும். ஏன்னா வந்து ஒரு ஈஸியாக ஒரு சென்னையிலேயோ இல்லை ஸ்டுடியோலையோ இல்லை நம்ம ஊர் பக்கத்தில் ஊட்டி பொள்ளாச்சி மாதிரி எடுக்கிற படம் இல்லை, இல்லை அவுட்டோர் ஃபாரின் போனாலும் ஒரே லொக்கேஷனில் இருந்து எடுக்கிற மாதிரி படம் கிடையாது, ஒரு வீட்டில் போனோம் அந்த மாதிரி இல்லை, ஃபுல்லாகவே ஒரு ட்ராவலிங். ட்ராவலிங்னால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீக்வன்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டு, மாடி, தெரு, ஷாப்பிங் மால், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், அப்படி ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி பெரிய சவால், ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா சவால் இருக்கிற மாதிரி ஒரு படம். ஸோ அதுக்கு வந்து எங்களோட நல்ல ஒரு பெரிய பக்கபலமாக டைரக்டர் ரவி சார் கிடைச்சார். அவர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் சாத்தியம் இல்லை. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு அந்த பேஷன் வேணும், இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் பண்ணும்போது அதுக்கான அவங்களுக்கும் அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருந்தால் தான் அந்த படத்தில் ஒரு இந்த மாதிரி எங்களுக்கு அவுட் அவுட்கம் கொடுக்க முடியும். அந்த வேலை ரவி சார் வந்து ஒரு அருமையான ப்ரொடியூசராக கிடைச்சார். அப்புறம் ஸ்டார் காஸ்ட், இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது தமன்னா. தமன்னா வந்து பாகுபலியில் ஏற்கனவே கொஞ்சம் ஆக்ஷனில் பார்த்துருக்கோம், பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு அவங்களே சொல்கிற மாதிரி அர்பன் ஆக்ஷன். டெய்லி காலையில் ஹீரோயின் எல்லாம் வந்து மேக்கப் போட்டு நல்லா அழகழகாக ட்ரெஸ் காஸ்டியூம் போட்டு தான் என் படத்தில் பழக்கம். பட் இந்த படத்தில் வந்து டெய்லி ரோப் கட்டிட்டு தான் அவங்க லொக்கேஷனுக்கு வருவாங்க. எல்லா ஃபைட்லேயும் அவங்க வந்து பாவமாக இருக்கும், அதாவது ஒரு விஷால் பின்னாடி அவன் பூனைக்குட்டி மாதிரி பதுங்கி ஒளிஞ்சிட்டு அந்த பைக்கிலலாம் அது பறக்கிறது, ரோப் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. அதாவது ஒரு கமர்ஷியல் ஹீரோயின் ஒரு அவங்களோட ஆரம்ப கட்டத்தில் கூட கிடையாது, இப்போது நல்லா எஸ்டாப்ளிஷாக பெரிய பொசிஷனில் இருக்கும்போது அவங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து படம் பண்ணணும், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாக சொல்லிட்டு போகலாம் சார் இந்த மாதிரி இந்த சீனில் டூ பண்ணிக்கலான்ட்டு. அப்படி இல்லாமல் வந்து ரொம்ப அவங்க இன்வால்வ் ஆகி எஸ்டா அந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவங்க தமன்னாவோட ஒர்க் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமான ஒரு ஆக்ஷன் ஹீரோ. இந்த வரைக்கும் தமன்னா வந்து ஓகே பாகுபலி சில படங்களில் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் பண்ண மாதிரி ஆக்ஷன் வந்து எதையும் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வேறு எந்த ஹீரோயினும் பண்ணியிருப்பாங்களே எனக்கு டவுட்டு, அந்தளவுக்கு பெருசாக பண்ணியிருக்காங்க. அவங்க கோஆப்ரேஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தமன்னா. அப்புறம் இந்த படத்தில் எங்களுக்கு கேஸ்டிங்கில் ரொம்ப சவாலாக இருந்த இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு மெயின் கேரக்டர் வர்றாங்க அவங்களுக்கு, அவங்க என்னென்னா எனக்கு கிட்டத்தட்ட எப்படி வேணும்னா ஒரு லேடி விஷால் மாதிரி வேணும்னு வச்சுக்கலாம். விஷால் மாதிரி நல்லா ஒரு நம்ம சொன்னாங்கன்னா லோக்கல் பாஷையில் பேசுகிறதா நல்ல ஒரு மசக்கட்டியாக இருக்கணும், ஆட்டாக இருக்கணும், அதே நேரத்தில் ஆக்ஷன் வந்து அவரளவுக்கு போடணும், ஆனால் பார்க்கறதுக்கு ஆடியன்ஸும் பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏன்னா அவங்கள வந்து அவங்களே சொன்னாங்க ஒரு அந்த படத்தில் அவங்க லேடி கேரக்டர் இல்லை, அவங்க வந்து ஒரு ஆம்பளை மாதிரி ஒரு கேரக்டர். இதுக்கு தான் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஒரு ஆர்டிஸ்ட் ஃபைனல் பண்ணுறதுக்கு. அப்போ சன் டிவி ஃபங்க்ஷனில் ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்த போது பக்கத்தில் ஒரு ஆர்டிஸ்ட் உட்காந்தாங்க, நான் நினச்ச மாதிரி எப்படி விஷால் ஒரு லேடி கேரக்டர் இருந்தால் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாங்க. யாருன்னு விசாரித்த போது விநாயகர் சீரியலில் பார்வதி கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே அப்போ ஆல்ரெடி நிறையா ரோப்பில் தொங்கியிருக்காங்க நல்லா இருக்கட்டும், அப்படி ஃபைனல் ஆனவங்க தான் அகாங்ஷா பூரி. ஒன் ஆஃப் த அவ்வளோ ஒரு கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட், வேறு எந்த ஆர்டிஸ்டாக இருந்தாலும் வந்து இப்படியெல்லாம் வந்து கஷ்டப்பட்டு மாட்டாங்க. டெய்லி அது தமிழாவாகட்டும் அகாங்ஷாவாகட்டும் டெய்லி கையில் காலில் வந்து காயத்தோடு தான் போவாங்க, டெய்லி வந்து அழுவாங்க சார் இங்கே காயம் பட்டிருக்கு இங்கே காயம் பட்டிருக்குன்ட்டு. நான் என்ன சொல்ல முடியும், இதெல்லாம் ஜுஜிபி நாளைக்கு சரியாக போயிடும்னு சொல்லி சொல்லி ஒர்க் பண்ணோம். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ் அது, ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலாக கொதிக்கும், அடுத்த நாள் பனி. இன்றைக்கி நாங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருப்போம், காலையில் 7 மணிக்கு மேனேஜர் ஃபோன் பண்ணுவார் சார் நீங்கள் என்ன பண்ணுறதுங்க பார், எங்கள் அதான் ஷூட் சொல்லிட்டு நான் ப்ரோக்ராமில் நன்றி கொஞ்சம் ஜெனரல் திறந்து பாருங்கள். ஜெனரல் திறந்து பார்த்தா முதல் நாள் பாலைவனமாக இருந்த லொக்கேஷன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனியாக இருக்கும். ஸோ அதுலேயும் ஷூட் பண்ணுவோம், -10 டிகிரிலையும் ஷூட் பண்ணோம், கிட்டத்தட்ட 45 டிகிரிஸ் அந்த லெவல்லையும் வெயிலையும் ஷூட் பண்ணோம். ஆக்சுவலாக தமன்னா வந்து இதில் ஒரு ஷார்ட் ஒரு ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க, ஒரு க்ரீன் ட்ரெஸ்ஸில் வருவாங்க, அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஸ்லோ மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஸ்லோ அந்த டைல்ஸ் அது அந்த கொதிக்கும் அந்த தரையெல்லாம் கிட்டத்தட்ட அது ஷூட் பண்ணும்போது 40-42 டிகிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண இது. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யலட்சுமி, துரதிருஷ்டமாக அவங்களால் வர முடியல. ஏன்னா லண்டன்லேருந்து அவசரமாக ஃப்ளைட் பிடிச்சி இங்கே இந்த இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு ட்ரை பண்ணாங்க, ஃப்ளைட் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. மலையாளத்தில் ஒரு லக்கி ஹீரோயின், கண்டினியூஸாக நடித்த படம் எல்லாமே ஹிட்டு. இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவங்க தான் ஒரு முக்கியமான ஒரு ஹீரோயின், அவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவாங்க. ஏன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து 3 ஃபேஸ் கிராஸ் பண்ணுவார், ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் வந்து ஒவ்வொரு ஒரு பெண்ணை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வர்றது வந்து ஐஸ்வர்யலட்சுமி, ரொம்ப ஒரு லக்கி ஹீரோயின். மலையாளத்தில் அவங்க நடித்த எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ஹிட்டு. அவங்க தமிழில் வந்து முதல் படமாக ஆக்ஷனில் நடிச்சிருக்காங்க, ஸோ அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்போ வந்து கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் தனுஷ் படத்துக்காக லண்டன் போனாங்க, அதனால் வர முடியல. ஒரு அருமையான ஆர்டிஸ்ட் வந்து தமிழுக்கு வந்து இந்த படத்து மூலமாக வந்து கிடச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அப்புறம் இன்னொரு முக்கியமான ஆர்டிஸ்ட் வந்து சாயா சிங். ஆக்சுவலாக ரொம்ப ஒரு கண்ணியமான ஒரு கேரக்டர். அவங்க வர்ற ஃபுட்டேஜ் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அவங்கள எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டராக இருந்தது. வந்து அவங்கள பார்த்தாலே வந்து லட்சுமிகரமாக வந்து ரொம்ப ஒரு ஒரு பரிதாபம் வரணும், அவங்க மேலே அன்பு வரணும், பாசம் வரணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சில சமயம் இந்த மாதிரி கேரக்டர் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆர்டிஸ்ட் கரெக்டாக அமையறதுக்கு. அப்போ தான் சாயா சிங் வந்தாங்க. எனக்கு சின்ன டவுட்டாக இருந்துச்சு இந்த கேரக்டர் அவங்க பண்ணுவாங்களான்ட்டு. அப்புறம் பேசணும்னா ரொம்ப சந்தோஷம். இந்த அழகான ஸ்லீப்பரை ஒத்துக்கிட்டாங்க, டெஃபினட்டாக பண்ணணும் சார், ஐ லவ் டு டூ திஸ் மூவின்ட்டு அவங்க பண்ணாங்க. அப்புறம் காமெடி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஆக்ஷன் படம் டைட்டில் இருந்தாலும் இந்த படத்தில் எல்லாமே கமர்ஷியல் எல்லாமே இருக்குது. அது ஹியூமர் ஆகட்டும், சென்டிமெண்ட் ஆகட்டும், ரொமான்ஸ் ஆகட்டும், நல்ல அருமையான பாடல்கள் ஆகட்டும், எல்லாமே இருக்குது. ஏன்னா என் படத்தில் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமல் எங்களை ஒட்டிட்டு இருக்கிற டேக் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமருங்கிற ஒரு விஷயம். ஸோ ஹியூமர் கொஞ்சம் எதிர்பார்ப்பாங்க ரொம்ப. ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் யோகி பாபு அண்ட் ஷாரா ரெண்டுமே பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா யோகி பாபு வந்து வழக்கமாக எல்லாத்துலையும் நல்லா லோக்கல் கை அப்படிலாம் வருவார். இதில் ஒரு பெரிய ஒரு கம்ப்யூட்டர் ஹேக்கராக வருவார், லண்டனில் இருக்கிற கம்ப்யூட்டர் ஹேக்கர். அதை சொல்லும் போதே ஒரு காமெடியாக இருந்துச்சு அதில். அதேமாதிரி ஷாராவும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஹீரோ ஃப்ரெண்ட் அப்படிலாம் நிறைய கேட் பண்ணியிருக்காருங்க. அவர் வந்து ஒரு கவுன்சிலேட்டில் வந்து ஒரு தூதரக அதிகாரியாக வருவார். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சந்தோஷம்னா ஒரு கேரக்டர் செஷன் எல்லாம் அமைஞ்சது எல்லாத்துக்கும். ஸோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. இன்னொன்று முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு அமைச்ச நல்ல ஒரு க்ரூ, நல்ல அது முக்கியமாக அன்பு அறிவு சொல்லணும், ஃபைட் மாஸ்டர் இந்த வருஷம் நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்ச ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தில் அவர் ஒருத்தர், அன்பறிவு ரிட்டையர்கள். ஏன்னா படத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 90 நாள் 100 நாள் ஷூட் பண்ணோம். அந்த 100 நாளில் வந்து ஒரு 60-70 நாள் ஃபைட் மாஸ்டர் கூட இருக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். பிரமாதமான அவுட்புட் கொடுத்தாங்க, நல்ல ஒரு ஆர்வமாக துடிப்பு மிக்க ஒரு ஃபைட் மாஸ்டர்ஸ். அப்புறம் ஆதி, ஆதி கேட்கவே வேண்டாம். ஆக்சுவலாக இந்த படத்தில் நான் ஆதியை வந்து மியூசிக் டைரக்டராக போட வரேன் இருந்தேன் நான். ஏன்னா அதில் ஒரு சுயநலம் இருக்குது. ஏற்கனவே 2 படம் ஆதி வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணேன். 2 படம் வெற்றி படமாக அவர் கொடுத்தாலும் ஒரு 1.5 வருஷம் பண்ணி விட்டுருந்தார் படத்தை முடிக்கிறதுக்கு. ஒரு ப்ரொடியூசராக பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. இப்போ 3வது ஒரு படம் ஆரம்பித்தார், நான் சிரித்தாள். அந்த நான் சிரித்தாள் மூட ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் இருட்டு சிம்பு வச்சு வந்தா ராஜாதான் ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் பண்ணியாச்சு. இருட்டுன்னு ஒரு படத்தை நான் நடித்து முடிச்சிட்டேன், அது ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. அப்புறம் இவ்வளோ பெரிய படத்தை வந்து முடிச்சு அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும், அடுத்த வெள்ளிக்கிழமை வந்து தியேட்டருக்கு வரப்போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆரம்பித்த படத்தை இன்னும் ஒரு முடிக்கல, இன்னும் எடுக்கிறாரு, பார்க்குறாரு, ஷூட் பண்ணுறாரு அப்படி போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு என்ன பிரச்சனை, இப்படி இருக்கும்போதே படத்தை முடிக்க மாட்டேங்கிறாப்பில் நம்ம படத்தில் ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டால் என்ன லேட் ஆகும்ட்டு நான் வந்து வேறு மியூசிக் டைரக்டர் போடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது அதெல்லாம் சான்ஸ் இல்லைன்னு வந்து படத்தை பிடுங்கிட்டு போயிட்டாப்ல. இது வந்து நான் கொடுத்த படம் இல்லை, என்னிடம் வந்து பிடுங்கப்பட்ட படம் அந்த மாதிரி ஆதி. ஆனால் ஆதி சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து சாங் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹைலைட் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர். ஏன்னா படத்தில் வந்து டைலாக் வர்ற ஸ்பேஸ் வந்து ஒரு 30% தான், வந்து 70% பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் தான் அந்த படத்தில் வசனமாகவே இருக்குது. அப்படி வரும்போது வசனம் பார்த்தீங்கன்னா பத்ரி. அந்த இந்த 30%லையும் வந்து இப்போ உண்மையாக சொல்ல போனால் ஒரு டைரக்டராக எனக்கு இருக்கிற மிகப்பெரிய பலம் வந்து 2 பேர், ஒன்று பத்ரி, இன்னொரு வெங்கட். இவங்க இல்லைன்னா என்னால் இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஒரு படம் பண்ண முடியுமாங்கிறது டவுட்டு. அதே மாதிரி என்னோடய டைரக்ஷன் டீம் ஆகட்டும், ப்ரொடக்ஷனில் இருக்கிற கோபி அண்ட் முரளி, எல்லாமே எடிட்டர் ஸ்ரீகாந்த்னு ஒரு பெரிய டீம் அமைஞ்சது. அப்புறம் மறுபடியும் வந்து இந்த ஆக்ஷன் படத்துக்கு நான் வந்து ஒரு நன்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஆடி இது பத்திரிகையாளர் சந்தர்ப்பத்தில் நன்றி சொல்கிறது எனக்கு பிடிக்காது, ஏன்னா நன்றி அறிவு கூட்டமாக நினைப்பேன். ஆனால் இந்த படத்தை இந்த இதை பொறுத்தவரை நான் ஒரு விஷாலுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா என்னோடய ஒரு கனவு நிறைவேறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அவர். அவர் இவ்வாறு ஒரு ஹீரோ இல்லாமல் இருந்திருந்தா இந்த படத்துக்கு இவ்வளோ பிரமாண்டமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி பெரிய படத்தை இவ்வளோ குறுகின காலத்தில் எப்போ ஆரம்பிச்சோன்னா மார்ச் எண்டு கிட்டத்தட்ட ஏப்ரலில் ஆரம்பிச்சுனாங்க. அதனால ஒரு 1.5 மாதம் வந்து ட்ராவலிங் டேட் பிளானிங்காக ஷூட்டிங் பண்ணல. அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மேல ஆரம்பிச்சோன்னா 6 மாதத்தில் இவ்வளோ பெரிய படம் வந்து முடிஞ்சு திரைக்கு வரப்போகுது. இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா 2 பேர், 1 ப்ரொடியூசர் அண்டு ஹீரோ. ஹீரோ வந்து இந்த உலகெலாம் வேறு யாருமே பண்ணுவாங்களான்னு டவுட். நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் தெரியும் கிட்டத்தட்ட 100% சொல்லுவேன். ஏன்னா அது 1% கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் சண்டை போட்டு இவர் இல்லாத போது அது ஓடுறதுக்கிறதுக்கு ஒரு டைம் ஃபேக்டரி வர நேரத்தில் எடுப்பேன். இல்லைன்னா வந்து 100% பார்த்தீங்கன்னா டூப் இல்லாமல் முழுக்க முழுக்க அவரே நடித்தார். கை கால் எல்லா இடத்துலையும் அடி, கழுத்து தோள்பட்டை எல்லாமே அடி. ஆனால் 1 செகண்ட் கூட வந்து மூச்சி சுழிச்சிக்காமல் இல்லை அடிபட்டுருச்சு நாளைக்கு ஷூட்டிங் வரலாம் எல்லாம் சொல்லாமல் வந்து அடுத்த நாள் முதல்ல நிற்பார் ஷூட்டிங்கு.
ஸோ பிக் தேங்க்ஸ் டு மை பிரதர் விஷா. இந்த வெற்றி, இந்த ஆக்ஷன் படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுன்ட்டு நான் வந்து ஆர்டர் வாங்கிக்கிறேன் உங்கள் ஒத்துழைப்புடன். வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ். Thank you.